கடவுள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் 18/10/2022 இருந்து 16/11/2022 வரைக்கும் இந்த ஐப்பசி மாதம் இதனுடைய சிறப்பு என்ன, ஏன் இதை சிறப்பாக நம்ம கொண்டாடுகிறோம், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விலாவாரியாக பார்க்க போகிறோம். எப்பயுமே இந்த ஐப்பசி மாதத்தில் சூரியன் நீச்சமாகும். நீச்சமாயி அமர்ந்திருக்கும் பொழுது இந்த இரவு நேரமும் பகல் நேரமும் சரிசமமாக இருப்பதனாலே அது துலா ராசி, அந்த ராசியில் தராசு மாதமாக துலா மாதம் என்று, துலாம்னா தராசுன்னு அர்த்தம், அப்படி இதை துலா மாதம் என்று நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஐப்பசி மாதம் முதல் தேதியே போய் காவேரியில் நீராடக்கூடிய புண்ணியம், நீராடுவது மிக மிக புண்ணியம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. துலா காவேரி ஸ்தானம் என்பது காவேரி ஆற்றுக்கு பூஜை செய்து வழிபடுவதுடன் அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய அரச மரம் இருந்தால் அதற்கு நீர் வார்த்து அதை வலம் வந்து வணங்குவது புண்ணிய பலன்களை தரும். ஐப்பசி மாதம் முழுவதும் துலா மாதம். இந்த காலத்தில் சூரிய உதயத்தில் செய்யும் புனித ஸ்தானம் துலாஸ்தானம் என்று நாம் கொண்டாடுகிறோம். இப்படி ஐப்பசி மாதம் முழுவதும் இந்த துலாஸ்தானம் என்பது மிக மிக சிறப்பாக, அதே காலகட்டத்தில் மிக மிக உன்னதமான ஒரு விஷயம். ஏன் அப்படி அப்படின்னா, நம்ம துலாஸ்தானம் என்பது காவேரி கரையில் எவன் ஒருவனுக்கு பித்திருக்களை உத்தேசித்து இந்த சிராத்தம் பிண்டதானம் தர்ப்பணம் இவற்றையெல்லாம் செய்கிறார்களோ அப்படி செய்ய பெற்ற அந்த கல்ப கோடி வருஷாந்திய பித்திருக்களுடைய பித்திருக்கள் திருப்தி அடைகின்றன. அவ்வளவு ஒரு சிறப்பு. சகல தேவர்களும் சரஸ்வதி, கௌரி, லக்ஷ்மி, இந்திராயணி, அப்சர ஸ்திரீகள் எல்லாம் துலா மாதத்தில் வந்து ஸ்தானம் செய்கின்றதாக வரலாறு கூறுகிறது. காவேரி கரையில் பிறந்து வளர்ந்த பசு, பட்சி, பட்சினா பறவைகள், இவைகள்லாம் அந்த காற்றினால் பரிசுத்தமாகி மோட்சத்தை அடைவதாக பக்தி சிரத்தையோடு நாம் ஸ்தானம் செய்யும் பொழுது அந்த மோட்சத்தை நம்மளும் அடையலாம் அப்படின்னு காவேரியினுடைய பெருமையை சொல்கிறது. மகான்களினுடைய பெருமை, துளசியின் மகிமை, கங்கையின் பிரபாவம், துளசியை கொண்டு செய்யப்படுகின்ற அர்ச்சனையின் வைபவம், சால கிராமத்தின் ஆராதனை மகிமை, காவேரியின் பெருமை, இவற்றை உபதேசித்து கேட்பவர்களுக்கு கேட்பவர்கள் மகாபாகியசாலியா. அப்ப ஐந்தர்களின் புண்ணியம் செய்பவர்களே காவேரியில் காணும் பாக்கியத்தை பெற்றவர்கள், அதிலும் ஸ்தானம் செய்பவர்கள் மகா யோகிதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும், யோகிதை பெற்றவர்களால், அந்த பிராப்தம் பெற்றவர்களால் தான் இது நடைபெறும், சாமானியர்களுக்கு இது கிட்டாது என்று மிக விலாவாரியாக நம் முன்னோர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். ஏன்னா மகாவிஷ்ணுடைய திருவடியில் உண்டான கங்கை எப்படி உயர்ந்ததோ, புஷ்பங்களில் துளசி எப்படி உயர்ந்ததோ, கிருதர்கள் செய்ய வேண்டிய கர்மாக்களுக்கெல்லாம் பஞ்ச மகா ஞானங்கள் எவ்வாறு உயர்ந்ததோ, சுத்திகளுக்கெல்லாம் மன்னசுத்தி எப்படி உயர்ந்ததோ, தேவதைகளுக்கெல்லாம் ஸ்ரீமத் நாராயணன் எவ்வாறு உயர்ந்தவராக விளங்குகிறாரோ, அக்ஷரங்களுக்கெல்லாம் ஓங்காரம் எவ்வாறு உயர்ந்ததோ, வேதங்களுக்கெல்லாம் சாமவேதம் எப்படி உயர்ந்ததாக கருதப்படுகிறதோ, 11 ருத்ரர்களுக்குள் சங்கரம் எப்படி உயர்ந்ததோ, உயர்ந்தவராக உள்ளாரோ, பிராமண ஸ்திரீகளுக்கெல்லாம் அருந்ததி எவ்வாறு மேம்பட்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, ஸ்ரீதர்களுக்கெல்லாம் ஸ்திரீதர்களுக்கெல்லாம் மகாலட்சுமி எப்படி உயர்ந்தவளாக இருக்கிறார்களோ, தானத்திலெல்லாம் அன்னதானம் எப்படி உயர்ந்ததாக இருக்கிறதோ, அப்படி நதிகளுக்கெல்லாம் உயர்ந்ததாக காவேரி நதி இருக்கின்றது என்று புராணங்கள் கூறுகின்றன. அதனால்தான் ஐப்பசி மாதம் முதல் நாள் அன்று திருப்பராய்த்துறையிலையும், ஐப்பசி மாதம் கடைசி நாள் மயிலாடுதுறையிலையும் நாம் துலாம் ஸ்தானம் செய்ய வேண்டும் என்றும்,
அதுவும் ஐப்பசி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் காவிரி நதியில் நீராடினா மகாவிஷ்ணுனுடைய அருள் கிட்டுமா, அவ்வளோ விசேஷம். இந்த துலா மாதத்தில் சூரிய உதயம், சூரிய உதயத்திற்கு சுமார் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்பு நாம் காவேரியில் நீராட வேண்டும். ஏன்னா குடகிலிருந்து உற்பத்தியாகி பூம்புகார் கடலோடு கலக்கும் வரை இந்த காவேரியான புண்ணிய நதிக்கரையில் 3 இடம் மிகவும் விசேஷம். எப்படி கங்கையில் 64 கட்டங்கள் இருக்கின்றன, அது மாதிரி இந்த தீர்த்த கட்டம் முதலாவது திருப்பராய்த்துறை, திருச்சிக்கு பக்கத்தில் இருக்க, 2வது கும்பகோணம், 3வது மயிலாடுதுறை. ஏன்னா கடலுக்கு முன்னாடி கலக்கக்கூடிய இடம். இந்த 3 இடங்கள் மிக மிக சிறப்பான இடம். இதில் எது உங்களால் முடியுதோ அந்த இடத்தில் அந்த இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் நீராடலாம், சரிங்களா? அப்படி நம் நீராடும் பொழுது இந்த ஐப்பசி மாதம் நீராடக்கூடிய நம்ம எப்படி காசியில் நாம் நீராடினால் நம் பாவங்கள் எல்லாம் விலகுமோ அது மாதிரி கங்கையின் நதியில் நாம் நீராடும் பொழுது என்ன பலன் கிட்டுமோ அந்த பலன் நம்ம காவேரியில் நீராடும் பொழுது கிட்டுமா. ஐப்பசி மாதம் துலா மாதத்தில் கங்கை, யமுனை, சரஸ்வதி முதலான பாரதத்தில் ஓடும் நதிகள், நதி தேவதைகள் அனைத்தும் காவேரியில் நீராடி தங்களுடைய தங்களிடம் மானிடர்கள் கரைத்து சென்ற பாவ கரைகளையெல்லாம் போக்கி கொள்கின்றனவா. இது காவேரி மகாத்மியம் சொல்லுது, எவ்வளவு விசேஷம் பாருங்க. பாவங்களை எல்லாம் போக்க கங்கையில் நீராடி நீராடி கங்கையே பாவம் அதிகமாகி தோஷம் ஏற்பட்டு தன் பாவங்கள் தீர என்ன செய்ய வேண்டும் என்று விஷ்ணு பகவானிடம் வந்து கேட்ட பொழுதே, மகாவிஷ்ணு நீ துலா மாதத்தில் நீ காவேரி நதியில் நீராடு, உன் பாவம் நீங்கும் அப்படின்னு சொன்னாராம். எவ்வளவு ஒரு விசேஷமாக இருக்கக்கூடிய இந்த துலா மாதத்தில் நாம் காவேரியில் சென்று நீராடும் பொழுது நம்மளுடைய ஒன்றை வந்து உத்தேசித்து அதையும் சேர்த்து செய்திருங்க. என்னன்னா, இந்த துலா மாதத்தில் காவேரியினுடைய நதிக்கரையில் எந்த இடத்துல வேணாலும், இந்த 3 இடம் விசேஷம்னு சொல்லிட்டேன், திருப்பராய்த்துறையும் உங்களுக்கு மயிலாடுதுறை கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு நான் அந்த 3 இடத்தையும் நான் திருப்பராய்த்துறை கும்பகோணம் மயிலாடுதுறை 3ம் சொல்லிட்டேன். அந்த இடம் இல்லாமல் காவிரி ஓடக்கூடிய எல்லா இடங்களிலும் துலாம் ஸ்தானம் செய்வது மிக விசேஷம். அப்படி நம்ம செய்யும் பொழுது அந்த இடத்தில் நம் முன்னோர்களுக்கு சிராத்தம், பிண்டதானம், தர்ப்பணம் இவற்றையெல்லாம் நம்ம கொடுக்கும் பொழுது அப்படி செய்ய பெற்ற அந்த பித்திருக்களுக்கு உள்ள நீர்த்தார் கடனை நாம் சேர்த்து செய்யும் பொழுது கல்ப கோடி வருஷ பிரந்தாந்த பித்திருக்களுக்கெல்லாம் திருப்தி. கல்ப கோடி அப்படின்னா கோடி கோடியாக இருக்கக்கூடிய இந்த பூ உலகம் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் நம்ம பித்திருக்களுக்கு செய்தால் என்ன திருப்தி அடைந்திருப்பார்களோ நீர்த்தார் கடன், அந்த திருப்தியை பித்திருக்கள் அடைவார்களாம். எவ்வளவு விசேஷம் பாருங்க. ஒரு நாள் கொடுக்கிற இந்த ஒரு தர்ப்பணமானது எவ்வளவு ஒரு விசேஷமாக நமக்கு நம் பாவங்களை எல்லாம் நீக்கி நம் எண்ணங்களை எல்லாம் ஈடேறி கொடுக்க காவேரி அந்த தாய் காவேரி துலாஸ்தானம் புண்ணியமும் பித்தர்களுடைய ஆசியும் தரக்கூடிய இந்த துலாஸ்தானம் என்பது மிக மிக புண்ணியம். அதனால் அதை போய் கண்டிப்பாக செய்யணும். சரி, அப்படி செய்யும் பொழுது ஒன்று செய்யணுங்க. ஏன் அப்படின்னா, துலாஸ்தானம் செய்யும் பொழுது நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் கங்கையேசே யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலஸ்மின் சந்நிதம் குரு அப்படிங்கிற இந்த பாடலை. ஏன்னா எல்லா நதியையும் நம்ம தொட்டு வணங்கி வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு நம்ம வழிபாடு செய்யக்கூடிய இந்த பாடலை சொல்லிட்டு நம்ம செய்யணும். தெற்கே ஓடுகிற காவேரி தட்சிண கங்கை என்று போற்றப்படுகிறது. பொன்னி விதி சம்பியுத்தியை கல்யாணி சாமதாயணி கலியாண தீர்த்த ரூபி உலோக உலோபமுத்ரா சுவாசயமா கும்பசம்ப வல்லமை பிண்டு மாயை கோணி மாதா தக்கன பத சாவணி என பல பெயர்கள் உண்டு இந்த காவேரிக்கு. அப்படி இந்த காவேரியில் நம்ம நீராடும் பொழுது மனதிற்குள் நமக்கு
என்ன ஒரு வேண்டுதல் இருந்தாலும் அதை அந்த தாயிடம் சொல்லி நம் பாவங்களை எல்லாம் கழிக்க வேண்டும், நம் பாவங்களை எல்லாம் தீர வேண்டும், என்னுடைய பித்தர்கள் செய்திருக்க பாவங்களும் தீர வேண்டும் என்று வேண்டி வணங்கணும். அர்ஜுனன் துலாஸ்தானம் செய்து ஸ்ரீரங்கநாதர் பெருமாளை தரித்தித்து சுபத்ராவை மனம் புரிந்ததாக புராணம் கூறுகிறது. எவ்வளவு விசேஷம் பாருங்க. அதே நேரத்தில் இந்த ஐப்பசி மாதத்தில் இந்த காவேரியில் நீராடும் பொழுது நம்மளுடைய புண்ணியங்கள் பெருகும். ஸ்ரீரங்கநாதரை வழிபாடு செய்து சந்தனு மகாராஜா பீஷ்மர் என்கின்ற அந்த புத்திரரை பெற்றார். தலை காவேரி, ராமநாதபுரம், ஸ்ரீரங்கம், திருப்பராய்த்துறை, திருவண்ணைக்காவல், சப்தஸ்தானம் என்று சொல்லக்கூடிய திருவையாறு, புஷ்பாரண்யம், திருசாய்க்காடு, திருவன்காடு, மயிலாடுதுறை, கும்பகோணம், திருவடைமருதூர் முதலிய காவேரி நீர்த்துறைகளில் துலா மாதத்தில் நீராடுவது மிக மிக சிறப்பு. துலா காவேரி ஸ்தானம் செய்பவர்கள் காவேரி ஆற்றுக்கு பூஜை செய்து ரெண்டு தீபம் ஏற்றி நம்ம கங்கையில் விடுற மாதிரி விட்டு அந்தக்கு அந்த அந்த ஒரு வாழைப்பட்டையில் வாழைப்பட்டை இருக்கு இல்லைங்களா, இல்லை அப்படின்னா பேப்பர் பிளேட்டு கூட இப்போ இருக்குது, அந்த பேப்பர் பிளேட்டில் ரெண்டு தீபம் ஏற்றி அதுக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் இவற்றையெல்லாம் வைத்து, மல்லிப்பூ வைத்து, காசோலை கருகமணி இவற்றையெல்லாம் வைத்து அந்த ஆற்றில் விற்று வழிபாடு செய்யும் பொழுது பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள். திருமணமாகாத பெண்கள் செய்யும் பொழுது நல்ல கணவர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வழிபாடு குளிச்சுட்டு காவேரி நீரை வழிபாடு செய்துட்டு காவேரி தாயை கும்பிட்டுட்டு வந்து அரச மரம் இருந்ததுன்னா அதில் நீர் பார்த்து அதை வலம் வந்து வணங்க வேண்டும். அப்போதான் அது முழுமையடையும். சூரிய நீச்சமாகி நம்மளுடைய ஆத்ம பலம் குறையும் பொழுது அதே நேரத்தில் இந்த திருப்பம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூரிய கிரகணம் அடுத்தது, ஏன்னா ஐப்பசி மாதத்திலேயே ஒரு சூரிய கிரகணம் ஒரு சந்திர கிரகணம் ஒரே மாதத்தில் இன்ற இரண்டு கிரகணங்கள் வரக்கூடிய நிலையில் சூரியனும் சந்திரனும் பாதிப்படையக்கூடிய நிலையில் வரக்கூடிய இந்த துலாஸ்தானம் என்பது நம் பித்திருக்கள் வழிபாட்டிற்கும் நம்ம ஆத்மத்தினுடைய அந்த ஆத்ம சக்திக்காகவும் இந்த வழிபாடுகளையெல்லாம் நாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த துலாஸ்தானம் என்பது உங்களுக்கு ஒரு புனித ஸ்தானமாகவே இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி நம்ம அந்த காவிரியில் நாம் நீராடி நாம் அவற்றையெல்லாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்குன்னு ஒன்று கிடைக்கணும் இல்லைங்களா, மக்களுக்கு நல்ல ஒரு புத்தியும் முக்தியும் அளிக்கக்கூடிய நிலைப்பாட்டில் வரும் இந்த ஸ்தானம், அது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி காவிரியில் நீராடுவதனால் அழகு, ஆரோக்கியம், ஆயுள், செல்வம், கல்வி, மாங்கல்ய பாக்கியம், குழந்தை பேறு, நல்ல ஆத்ம வலிமை இவற்றையெல்லாம் அந்த காவேரி தாய் உங்களுக்கு வாரி வழங்க போகிறார். பாவங்கள் விலகும். பிரம்மா இந்த நதி தேவதைகளிலெல்லாம் வந்து நம் படைக்கும் கடவுளில் அவரு கூட ஸ்தானம் செய்வதாக ஐதீகம். இவ்வளவு விசேஷமாக இருக்கக்கூடிய இந்த துலாஸ்தானம் என்பது நம் துன்பங்களை எல்லாம் போக்க ஸ்ரீமன் நாராயணன் நமக்கு அருளிய மிக ஒரு நல்லதொரு காலகட்டம். அதனால துலாஸ்தானம் செய்து காவிரி தாயை வணங்கி நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். அதே நேரத்தில் துலா மாதத்தினுடைய கடைசியில் போய் நீராடும் பொழுது அதற்கு முடவன் முழுக்கு என்று பெயர், கடைமுகம் அப்படின்னும் பேரு. ஏன் அப்படின்னா முடவன்னா கால் முடியாதவங்க தான் மெதுவாக வந்து கடைசியாக கடைசியாக வந்து சேருவாங்க எல்லோரும் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது. அதனால் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி நீராடுவதற்கு நீராடலாம், 30 நாளும் நீராடலாம், பிரம்ம முகூர்த்தத்தில் நீராடணும். அதே மாதிரி ஐப்பசி 30ஆம் தேதி நீராடினா கூட அந்த பலனை பெறலாம். அதுக்கு கடைமுகம் முடவன் முழுக்கு என்று மிக சிறப்பாக சொல்லப்படக்கூடியதாக இருக்கும். கார்த்திகை 1ஆம் தேதி கூட நீங்க நீராடினால் புனிதம் பெறலாம் என்று சில நாள நூல்கள் எல்லாம் சொல்லுது. இவ்வளவாக சிறப்பாக இந்த காவேரியினுடைய இந்த துலாஸ்தானத்தை பற்றி காவேரி மகாப்பியம், காவேரி புஜங்கம் என்ற நூல் இவையெல்லாம் நாம் இதில் நீராடினால் நம் பாவங்கள் குறையும் குறையும் என்று ஒவ்வொரு நூல்களும் நமக்கு அறிவுறுத்தி சென்று இருக்கின்றன. அப்ப எவ்வளவு பாருங்க,
முப்பது முக்கோடி தேவர்கள், மும்மூர்த்திகள், 68,000 ரிஷிகளும் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் இருக்கக்கூடிய அத்தனை நதிகளும் வந்து நீராடக்கூடிய ஒரு சிறப்பு பெற்ற இந்த துலாஸ்தானம் என்பது எவ்வளவு ஒரு புண்ணியத்தை நமக்கு வாரி வழங்க இறைவனால் படைக்கப்பட்டு மனித குலம் தகைத்து இருக்க வேண்டும். அவர்கள் பாவங்கள் எல்லாம் போக்குவதற்கு 5 பைசா செலவில்லாத ஒரு பரிகாரம் செஞ்சு புண்ணியத்தை சேற்று தாய் காவேரி தாயினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று குலம் விளங்க இன்புற்று இருக்க வேண்டும் என்று காவேரி தாயை நானும் வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.